பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொர்க்கா உண்டை செய்யலாம். சொர்க்கா உண்டை செய்யறதுக்காக தேவையான பொருள்கள் 1/4 kg அவ்வளோ சொர்க்கா துருவி எடுத்திருக்கிறேன். அரிசி மாவு 1/4 ஸ்பூனு, கடலப்பருப்பு 50 கிராம் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி அதோ கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூனு, சீரகம், இஞ்சி துருவி எடுத்திருக்கிறேன். ஒரு தட்டுக்கு கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு கிண்ணத்தில் சொர்க்கா துருவி வச்சிருக்கிற சொர்க்கா போட்டுட்டு இருக்கிறேன். அரிசி மாவு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் தேங்காய் துருவி போட்டுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே காட்ட முடியல, இப்போ காட்டிட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உருண்டை பிடிச்சி கிரீஸ் பண்ணியிருக்கிற தட்டில் வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாமே இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி. இப்போ இது ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி வச்சு ரிங்கு வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறேன். இது 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தட்டை மூடிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போச்சு. கத்திக்கு ஒட்டாமல் இருந்தால் இது வெந்து போயிருக்கு அப்படின் அர்த்தம். பாருங்க எடுத்துடலாம். சொர்க்கா உருண்டை ரெடி.